Hi friends, இது உங்கள் சுவையான வீட்டு சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா சிம்பிளா ஃபிஷ் சில்லி சாய் சாஸ் ரெசிபி தாங்க. இன்னைக்கு இந்த சாய் சாஸ்ல ரெண்டு பொருள் சேர்க்க போறேன். சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் இந்த ரெசிபி தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க சமையலுக்குள்ள போகலாம். வாங்க தேவையான பொருள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கானாங்கழுத்தி மீன் சுத்தம் பண்ணி ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதில் வந்து உப்பு மற்றும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அடுத்து 5 பழுப்பூண்டு ஸ்லைஸாக சின்ன சைஸில் கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கியது. தக்காளி 1 சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சாய் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சஃபோரி சாய் சாஸ், 1/8 ஊசி மிளகாய், இஞ்சி 2 இன்ச் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கோங்க. கடாய் சூடு எறிதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 அன்னாசி பூ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி மற்றும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே ஒரு மணமாக இருக்குங்க. எண்ணெயில வாசம் வரும் வரை வதக்கிக்கோங்க. அடுத்து வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பிரவுன் கலரா வதக்கணும் தேவையில்லைங்க. 1-2 நிமிஷம் வதக்கினால் போதும். டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னாக்கா சாஸில் உப்பு இருக்கும். ஓரளவு வெங்காயம் வதங்கியாச்சுங்க. அடுத்து ஊசி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டாம்னாக்கா குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் 1-2 நிமிடம் வதக்கினால் போதும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணுங்க, ஏன்னாக்கா சாஸ்க்கு கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ 1-3 நிமிடம் மூடி போட்டுடலாம். தக்காளி வதங்கியுடன் 3 சாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த 3 சாஸும் ஆட் பண்ணியுடன் கொஞ்ச நேரம் எண்ணெயில நல்லா வதங்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன முக்கியமான முதல் பொருள் வந்து அரைத்த சில்லி பேஸ்ட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பொருள் பார்த்தீங்கன்னாக்கா பாதி லெமன் ஜூஸ்ங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பொருள் நீங்க ஆட் பண்றதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணீர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வரும் வரை வதக்கிக்கோங்க. சோ இன் லாஸ்டா ஃப்ரை பண்ணிய ஃபிஷ் வந்து இதில ஆட் பண்ணிடலாம்.
இப்போ ஃபிஷ் சில்லி சாய் சாஸ் ரெடி. அட்டகாசமான டேஸ்ட்ல ஃபிஷ் சில்லி சாய் சாஸ் ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். செம்ம டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதான் என்னோட வீடியோ பாக்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுகிற சமையல் வீடியோ உங்க போன்ல நோட்டிபிகேஷனா வரும். இனி அடுத்த சமையலோட சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி.